ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கோவக்காய் வச்சு ஒரு ஸ்பெஷல் டிஷ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கோவக்காய் ஃப்ரை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கோவக்காய் இதில் என்ன ஸ்பெஷல் இருக்க போகுதுன்னு பார்க்குறீங்களா? கோவக்காயே ஒரு ஸ்பெஷல் தாங்க. ஃபஸ்ட்டு கோவக்காய் சாப்பிட்றதுனால உடம்பு ரொம்ப குளிர்ச்சித்தன்மை கிடைக்கும். அடுத்து நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது. மூணாவதாக வாய் பொண் வயிற்று பொண்ணெல்லாம் குணமாக்குது. இந்த கோவக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வந்தோன்னா இதை இலையோட வெண்ணெய் சேர்த்து கலந்து உடம்புல பூசிக்கிட்டு வந்தோன்னா தோல் நோயெல்லாம் குணமாகுதுங்கிறாங்க. உடல் சூட்டை தணிக்கும். அடுத்தது எதிர்ப்பு சக்தி கூட அதிகரிக்குமா? இதில் இரும்பு சத்து ரொம்ப அதிகம் இருக்குது. உடல் சோர்வு உடனடியாக நீங்கும். அதிகம் சாப்பிட்டு வர்றதுனால உடல் எடை கூட குறையுதான். அப்புறம் சர்க்கரை நோயை குணப்படுத்தும், கட்டுக்குள்ளே வைக்குங்கிறாங்க. வயிற்றில் இருக்கிற புற்றுநோயை கூட இது சரி செய்யும் சொல்கிறாங்கங்க. இந்த கோவக்காயை நம்ம அதிகம் சேர்த்து வர்றதுனால வயிற்றில் இருக்கிற நச்சு பொருட்கள்லாம் உடனடியாக வெளியேறிடும். அதனால் இந்த ஸ்பெஷலான டிஷ்ஷை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். சுவையாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. கோவக்காய் 1/4 கிலோ எடுத்துக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய், சில்லி பவுடர் கொஞ்சம், தனியாத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகம், உப்பு சிறிதளவு, கடுகு தேவையான அளவு. இப்போ கோவக்காவை நீல வாக்கில் அலம்பி எடுத்துக்கிறோம். அடுப்பை ஆன் பண்ணிட்டோம். ஒரு கடாயை வச்சு, கடாய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை ஊற்றுறோம். இப்போ எண்ணெய் சூடாகிற வரைக்கும் காத்திருப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் நம்ம இப்போ கடுகை போடுறோம். கடுகு நல்லா பொரியட்டும். கையோட கருவேப்பிலையும் போட்டு நம்ம நீல வாக்கில் நறுக்கி வச்சு கோவக்காயை போடுறோம். அது கூட சிறிதளவு காரப்பொடியும் சிறிதளவு மஞ்சத்தூளும் ஃபஸ்ட்டு சேர்க்குறோம். அப்புறம் தனியாத்தூள், ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். இப்போ எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இந்த கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதோட தண்டு, இலை, இப்படி எல்லா விதத்துலையும் இது பயன்படுது. இது தண்டை ஜூஸ் அரைச்சி குடிப்பாங்க. சுகர் பேஷண்ட்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட இலைய தோல்வியாதிகளுக்கு அதிகம் பயன்படுத்துவாங்க. இந்த கோவக்காயை வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் வந்தவங்களும் சாப்பிடலாம், வரப்போறவங்களும் சாப்பிடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப இதை ஒரு பவுல்ல எடுத்து மாத்திக்கிறோம். நல்ல சுவையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த கோவக்காய். பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. கோவக்காய் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.